ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய் மொச்சை புதினா பெரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் மசாலா அரைக்க போகிறேன். ஒரு நாலு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது கூட வெங்காயம் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை போட்டுக்கிறேன். தக்காளி காரத்துக்கு இதுவே போதும் உங்களுக்கு. நீங்கள் காரம் வேணும்னா அப்புறம் குக் பண்ணும்போது மிளகாத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு எப்படி பொரியல் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த மசாலாவை நான் அரைச்சிட்டேன். மசாலாவை நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ கத்திரிக்காவை இந்த பவுலில் போட்டு அந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட போகிறேன். ஊற விட்டுட்டு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் போட்டுட்டேன். இந்த மசாலாவை இதில் குட்டியாச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா, ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா, நீங்கள் மிளகாத்தூள் இல்லை குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மிளகாவே எனக்கு காரம் போதுமானது. இப்போ இதில் லைட்டாக சால்ட்டு போட போகிறேன். சால்ட்டு போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா ஊற விட போகிறேன். இந்த மொச்சக்காவை நான் குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை லாஸ்ட் மினிட்ல சேர்த்தா போதும். இப்போ தேவையான அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. லைட்டாக கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். சீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சி வந்ததும் நம்ம இப்போ மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட போகிறோம். போட்டு நல்லா ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே மசாலாவில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது. நீங்கள் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். அதுலேயே இந்த கத்திரிக்காய் குக் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வைப்போம். இப்போ த்ரீ ஃபோர்த்து வெந்துருச்சு கத்திரிக்காய். நான் இப்போ இதில் கொஞ்சோண்டு மொச்சக்காய் போட போகிறேன். இப்போ இது நல்லா கூட சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி நல்லா குக் ஆகும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணி எடுப்போம். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு கத்திரிக்காய். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பூரா இதில் நல்லா ஒட்டிக்கும். இந்த மசாலா அரைச்ச இந்த மசாலாவில் அரைச்ச பச்சை மிளகாவே போதுமானது. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் லைட்டாக குழம்பு மிளகாத்தூளோ இல்லை தனி மிளகாத்தூளோ போட்டுக்கலாம். நான் இப்போ லைட்டாக இதில் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் சும்மா காரத்துக்காக. ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு கத்திரிக்காய் நல்லா. இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் மொச்சை பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. காரம் வந்து பத்தலை, கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. நான் இப்போ வந்து லைட்டாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப போடாதீங்க, லைட்டாக போடுங்க. ஏற்கனவே மிளகுலாம் போட்டிருக்கு. ஸோ இது போதுமானது. இப்போ ஜஸ்ட் பெரட்டி விட்டுட்டு எடுத்துடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு.
கத்திரிக்காய் மொச்சை புதினா பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட ரசம் சாதம் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுவையாக இருக்கும். தேங்க்யூ.